நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது தமிழக உட்பகுதிகளில், அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வட உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில், வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளின் பல இடங்களில், மேற்கு உள் மாவட்ட பகுதியான சேலம் மாதிரியான மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை மேகங்கள் உக்கிரமடைய தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரத்தில் இந்த காணொலியை இப்போ நான் பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன். இந்த நேரத்தில் உட்பகுதிகளில் மழை மேகங்கள் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. புயலினுடைய நகர்வினை பொறுத்த வரையில் அது தீவிர புயலாக உருவெடுத்து விட்டது. கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா அது ஒடிசாவை நோக்கி, ஒடிசாவுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் அது இந்நேரம் கரையை நெருங்கி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம். இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா அதிகாலை 30 நிமிடங்கள் ஆகிறது. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 30 நிமிடங்கள் மட்டும்தான். இதை நம்ம 12:30 மணி ஆகிறது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இன்றைக்கு தேதி 24/10/2024, அக்டோபர் மாதம் 24 நாள், 2024 வருடம். இன்று இரவு நேரத்திலேயே அது ஒடிசாவின் கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் நிலை கொண்டு, அதன் பிறகு அது கரையை கடக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம். பரதீப் மற்றும் பாலசோர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் அது கரையை கடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பதும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதில் மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது. அது ஒடிசாவில் தான் கரையை கடக்கப் போகுது. இப்பொழுது இதன் தாக்கத்தினால மறைமுகமாக தமிழக பகுதிகள் கடந்த சில நாட்களாக பலனை அடைந்து வருகிறது என்று சொன்னாலும் அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது. நேற்றைய தினமே பார்த்திங்கனாக்கா, நேற்றுன்னு நான் சொல்கிறது நேற்று முன்தினம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்று முன்தினத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் பரவலான மழையானது பதிவானது. நேற்றுமே பார்த்திங்கனாக்கா, அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பே பார்த்திங்கனாக்கா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. பெரியநாயக்கன் பாளையம் மாதிரியான பகுதிகளிலெல்லாம் சில இடங்களில், பெரியநாயக்கன் பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருப்பதாக அங்கு வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு தகவல்களையும் தெரிவித்திருந்தாங்க. இப்பொழுது நிகழ் நேரத்தில் பார்த்திங்கனாக்கா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் வலுவான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அதே போல் சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் நம்மால் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்குதுங்க. இது நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். ஏன்னா முன்பாகவே நம்ம கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போன்று தான் நம்ம பிற்பகல் நேர காணொலியில் விவாதித்திருந்தோம். அதன் பிறகு நிகழ் நேர தகவல்களை நான் பதிவு பண்ணும்பொழுது கூட, குறிப்பாக நேற்று இரவு 8:20 மணி வாக்கில், 8:30 மணி வாக்கில் நான் ஒரு குரல் பதிவை பதிவு பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா பர்கூர் அருகில் மழை மேகங்கள் இருந்தது. அதுலேயே நான் சொல்லியிருந்தேன், அடுத்த சில மணி நேரங்களில் நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கீங்கனாக்கா நீங்கள் மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதன்படி தான் நிகழ்ந்திருக்கிறது. அதன் பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது பார்த்திங்கனாக்கா, அதாவது அதிகாலை 10 நிமிடங்கள் வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தை நான் முற்று நோக்குகையில், அரூர் சுற்று வட்டார பகுதிகளில், தருமபுரி மாவட்ட பகுதி, அரூர் வெள்ளாம்பட்டி சுற்று வட்டார பகுதி, ஊத்தாங்கரை அரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. மூத்தனூர் சுற்று வட்டார பகுதிகள், பாளையம் சுற்று வட்டார பகுதிகள், தீர்த்தமலை சுற்று வட்டார பகுதிகள், கீழப்பாறை சுற்று வட்டார பகுதிகள், கீரியாப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், வேப்பம்பட்டி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இவைகள் அனைத்துமே பார்த்திங்கனாக்கா அரூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள். தருமபுரி மாவட்டம் அரூர் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதற்கு அடுத்தபடியாக பெண்ணாகரத்திற்கு மிக நெருக்கத்தில் கூட மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. தருமபுரி பெண்ணாகரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை பெண்ணாகரம் மற்றும் பாப்பாரப்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். சேலம் மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதின்னு சொல்லலாம், மேட்டூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, மேட்டூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் கூட ஒரு பகுதியில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. மேச்சேரி மேட்டூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலான மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக அங்கும் தரமான மழை பதிவாக இருக்கக்கூடும். சேலம் மாநகரிலும் சில இடங்களில், குறிப்பாக அரிசிப்பாளையம், ஹஸ்தாம்பட்டி, காணாங்குறிச்சி மாதிரியான பகுதிகளில், கொண்டலம்பட்டி மாதிரியான பகுதிகளில் எல்லாம் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. சேலம் ஏற்காடு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலான மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பார்த்திங்கனாக்கா நம்ம திருக்கோயிலூர் சுற்று வட்டார பகுதி, இது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, அங்கே பார்த்திங்கனாக்கா நீண்ட நெடிய நேரமாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. திருக்கோயிலூர் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலான மழை மேகங்கள் தாங்க. திருக்கோயிலூருக்கு அருகாமையில் இந்த அரகண்ட நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது போல், அதற்கு அருகில் மனம்புண்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், இவை தவிர்த்து உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில்
பெரிய கிருக்கை சுற்று வட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் தியாகதுர்கம் சங்ககுறிச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய தியாகதுர்கம் மற்றும் சங்கராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. பட் ஆனால் உக்கிரமான மழை மேகங்கள் என்பது திருக்கோயிலூர் அருகில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா உளுந்தூர்பேட்டைக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய குறுக்கை வில்லேஜ் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களிலும் உக்கிரமான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. ஆக மொத்தத்தில் அரூர் ஊத்தாங்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் செங்கம் அரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் சிங்காரப்பேட்டை மிட்டாப்பள்ளி என பல இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. மாம்பாக்கம் மூளை மேல்பட்டு புலியூர் கிலூர் கோம்பை செம்பாறை நெல்லிப்பட்டு மாதிரியான பகுதிகளில் ஜவாது மலை பகுதிகள் அங்கேயும் மழை மேகங்கள் இருக்குது. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். தேன்கனிக்கோட்டை சூளகிரி ராயக்கோட்டை பாலக்கோடு காரியமங்கலம் காவேரிப்பட்டினம் தர்மபுரி பெண்ணாகரம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் இப்போ நம்ம மேட்டூர் மேச்சேரி மற்றும் மேட்டூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய கொளத்தூர் மாதிரியான பகுதிகளில் ஓமலூர் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த சில மணி நேரங்களில் இந்த மழை மேகங்களை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா உட்பகுதிகளில் மழைப்பொழிவை சிறப்பாக ஏற்படுத்தும். அப்புறம் வேலூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு தொடர்பாக நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, நானும் பார்த்தேன் கடந்த காணொலியினுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி அப்புறம் அந்த காணொலியை நான் வந்து முகநூல் பக்கத்துலேயும் பதிவு பண்ணியிருந்தேன் அதுலேயும் வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப நேரமாகவே ஆம்பூர் வாணியம்பாடி அருகில் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. இப்பொழுது குடியாத்தம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் தென்பட தொடங்கியிருக்கிறது. பேரணாம்பட்டு குடியாத்தம் மாதிரியான பகுதிகளில் பள்ளிகொண்டா மாதிரியான பகுதிகளெல்லாம் ஸோ சித்தூர் வரையிலும் மழை மேகங்களாக நம்மளால் பார்க்க முடியுது. தெற்காந்திர பகுதிகளில் ஆப்வியஸ்லி சித்தூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலூர் மாநகரினுடைய சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் என்பது இருக்கிறது. இட் டிபெண்ட்ஸ், ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். பட் இப்போ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னாக்கா மேபி வட உள் மாவட்டங்களில் பெட்டரான ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குடியாத்தம் அருகில் இருக்குது, பேரணாம்பட்டு அருகில் இருக்குது. இந்த மழை மேகங்கள் நகர்வு பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா கிழக்கு நோக்கி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சர்க்குலேஷன் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா ஒடிசாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் நிலவி கொண்டிருக்கிறது. ஸோ அவ்வளோ நெருக்கத்துக்கு அது வந்துட்டு அப்படிங்கும் போது, அதாவது அந்த சுழற்சி அவ்வளோ நெருக்கத்துக்கு வந்துட்டுங்கும் போது இங்கே விண்டு அது வந்து எப்படி புல் பண்ணும், ஸோ அதனால் இங்கே விண்ட் டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதன்படி பார்த்தோம்னாக்கா சற்று கிழக்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். பட் வந்து ஓரளவிற்கு தான் நகரும், அப்படியே கடலோர பகுதிகள் வரையில் அது வந்து நகருமான்னு கேட்டிங்கனாக்கா அதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். சில பகுதிகளின் மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது. காலை நேரத்தில் மழை அளவுகள் பட்டியல் முழுமையாக வெளியாகும் பொழுது நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் இன்றும் தமிழகத்தில் உட்பகுதிகளில் பரவலான மழையானது பதிவாகி இருக்கிறதுங்கிறதுல மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது. அப்புறம் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்குகிறேன். நீங்கள் கருத்துரை பகுதியில் கடந்த சில காணொலிகளில் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நான் ஒன்று ஒன்றா படித்து பதில் சொல்ல போகிறேன். சில மணி நேரங்களுக்கு முன்பு வரையில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்குகிறேன். அதற்கு முன்னதாக ஒரு நேற்றைய தினம் நினைக்கிறேன் ஒரு பதிவில் அந்த கமெண்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்கும், அதனால் நம்மளால் வந்து படிக்க முடியல. இப்போ நடுவில் நான் பார்த்தேன் இன்னொரு யூடியூப் பக்கத்தில் இந்த மாதிரி சென்னைக்கு அருகில் இந்த புயல் போய் கரையை கிடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட யாரோ பதிவு பண்ணியிருக்கிறதா என்ற வந்து ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு சந்தேகமாக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் சிரிச்சுட்டு போயிடுங்க, இதெல்லாம் பார்த்து பெருசாக ஒன்று எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்ல வர்றது என்னென்னா இப்போ சமீபத்தில் சமூக ஊடகங்களில் நிறைய நபர்கள் இருக்காங்க, நிறைய அது நல்ல விஷயம்தான், ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம்தான். சமூக ஊடகங்களில் நிறைய பேர் இருக்கிறதுங்கிறது இளைஞர்கள் உள்ளே வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம்தான். பட் உள்ளே வர்றவங்க எல்லாருக்குமே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது தெரிகிறது கிடையாது. அதாவது அவங்க வந்து ஒரு பிரபலமான நபராக கூட இருக்கலாம். இப்போ நடுவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா உணவு சம்மந்தமான ரிவ்யூ செய்யக்கூடிய ஒரு யூடியூபர், என் பேரை சொல்லியே சொல்லலாம், நம்ம இர்ஃபான்னு ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் இப்போ நடுவில் ஒரு சர்ச்சையில் ஒன்று சிக்கியிருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு சர்ச்சையில் அவர் சிக்கினார், அந்த குழந்தையினுடைய பாலினத்தை வெளியிட்ட அந்த சர்ச்சை தொடர்பாக அவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது. அதில் ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு வந்துட்டார் அவர். பட் இப்போ வந்து ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது இல்லையா, அந்த குழந்தையினுடைய தொப்புள் குடியை இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையிலேயே வந்து கட் செய்கிறார். இர்ஃபான் கூட நான் பேசியிருக்கிறான்னு கேட்டிருக்கீங்கன்னா பேசியிருக்கேன். அவர் வந்து முகநூல் பக்கத்தில் முதல்ல லைவ் வந்தார் யூடியூப்பில் வந்து. அப்போ சேனல் நான் வந்து அவரை ரொம்ப வருஷமாகவே நான் வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா ஆரம்ப காலத்தில் அவரை நான் வந்து பார்த்துருக்குறேன். அப்போ முகநூல் பக்கத்தில் அவர் கூட நான் வந்து ஒரு முறை பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் முகநூல் பக்கத்தை ஆப்ரேட் பண்ண மாட்டார்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய அந்த உதவியாளர்கள் அவர்களுடைய அந்த
உறவினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் மாதிரி ஆகிட்டுன்னு வச்சுங்கிறேன். அதுக்கப்புறம் அவர் அப்படி தான் நம்ம வந்து தொடர்பு கொள்ள முடியும். ஆரம்ப காலத்தில் அவர் வந்து லைவ் வரும்போது நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். மேகமலை தொடர்பாக அப்போ ஒரு சுற்றுலா போயிருந்தார், மேகமலையில் தொடர்பாக ஒரு காணொலி ஒன்று முன்னாடி பதிவு பண்ணியிருந்தார்னு வச்சிங்கன்னே. அப்போ நான் கேட்டிருந்தேன் அங்கே போகிறதுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த ஜீப் எப்படி நான் வந்து வாடகைக்கு எடுக்கிறது அப்படிலாம் வந்து கேட்டிருந்தேன். அந்த மாதிரிலாம் அவர் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தாரு, ஏதோ ஒரு மொபைல் நம்பர்லாம் கூட கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து என்னுடைய முகநூல் பக்கத்தில் இருக்க மெசேஜில் இருக்கும் மேபி. அதுக்கப்புறம் அவரை நான் வந்து காண்டாக்ட் பண்ணேன் கொஞ்சம் நாள் கழித்து, கேரளா டூர்லாம் அவர் போகும்போது அப்போ காண்டாக்ட் பண்ணேன். அப்போ அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அப்போ ரொம்ப எப்படி சொல்கிறாருனாக்கா ரொம்ப அதிகமான சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை எட்டிவிட்டார். வருமானமும் அவருக்கு வந்து அதிகமாக இருந்தது. அதெல்லாம் வந்து வேறு, அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு இந்த அதில் வந்து வரக்கூடிய வருமானம் இதெல்லாம் வந்து வேறு. ஆனால் அந்த ஒரு நாலேஜுங்கிறது வந்து வேறு. நாலேஜ்னாக்கா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு பிரித்து பார்க்கணும். அது வந்து ஒரு வயதிற்கு பிறகான ஒரு அனுபவத்தில் வந்து கிடைக்கும். இப்போ அடிபட்டு மிதிப்பட்டு ரொம்ப நாளாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு பல இடங்களில் நம்ம வந்து பணியாற்றி அது மூலயமா கிடைக்கிற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, பல மக்களை சந்தித்து அதன் பிறகு நம்ம ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை அனைத்தையும் நம்ம வந்து ஓரளவிற்கு கற்றுத்தேர்ந்து இதில் இது செய்யலாம் இது செய்ய முடியும் இது செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் பகுத்தறிந்து அதன் பிறகு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது வந்து வேறு. அது இல்லாமல் இப்போ நடுவில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் போதே, இப்போ 2016-15 நம்ம ஒரு இணையதளத்தில் பதிவு பண்ண ஆரம்பித்தது. 2016 நம்ம அதே மாதிரி சும்மா அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே நான் வந்து போட்டுட்ருப்பேன் பர்சனல் அக்கௌண்ட்டில். 2017 தொடக்கத்தில் நம்மளுடைய முகநூல் பக்கம் வந்து அது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னாக்கா அதற்கு நல்ல வரவேற்பு, ஏன்னா நிகழ்நேர தகவல்கள் இருந்தது. அதன் பிறகு நம்ம வந்து தொடர்ச்சியாக பதிவுகள் வந்து பதிவு பண்ணிகிட்டு இருந்தோம். வானிலை சம்பந்தமான விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக பேசியிருந்தோம். அதில் நம்ம எல்நினோ தொடர்பாகவும் பேசியிருக்கோம், மேடன் ஜூலியன் அளவு தொடர்பாகவும் பேசியிருக்கோம். அது தொடர்பான டீட்டெயில்ஸை நான் வந்து வழங்கியிருக்கிறேன். அப்போ என்னோடய கண்டென்ட் கொஞ்சம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து முகநூலில் என்னை வந்து பின்பற்ற தொடங்கினாங்க. நானும் கண்டினியூஸாக வந்து போஸ்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை க்ராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். இதுக்கு ஆரம்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, இப்போயே வந்து கான்ட்ரவர்சிஸ் இருக்கும், இது எப்படி இது அப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கான்ட்ரவர்சி இருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் கேலி செய்வாங்க, அதெல்லாம் வந்து உண்டு. பட் அப்போ வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து பண்ணுறோம் நம்ம எப்படி பண்ணுவோங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம சேனலை தொடர்ந்து அவங்க ஃபாலோ செய்து இதெல்லாம் இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, இவர் சொல்கிறதுல நிறைய உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்று வரையில் என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் முகநூல் பக்கத்தில் அவங்க வந்து முதல்ல ஃபாலோ பண்ண பேஜே நம்ம பேஜாக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, அவங்களாம் என் கூட தொடர்பில் இருக்காங்க. இது நான் வந்து இதுக்காக சொல்ல, நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ சமீப காலத்தில் என்ன ஆகிடுச்சுனாக்கா இங்கே யூடியூப் என்பது ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து ஒரு சேனல் இருக்குனாக்கா அந்த வீடியோவுக்கு வியூஸ் வேணும், அந்த வியூஸ்க்காக யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டு இதை வந்து மாஸ் கமர்ஷியல் மீடியா தொலைக்காட்சி ஊடகங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பார்க்குறீங்க புயல் வந்து எங்கே கரையை கடக்க போகுதுங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட வந்து தெரிஞ்சுட்டு, வானிலை ஆய்வு மையமே இன்னும் சொல்லப்போனால் ஒடிசாவில் கரையை கடக்க போகுது பாட்டு அறிக்கையெல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட டிப்ரெஷன் உருவானதுலேருந்து இது வந்து திசை மாறுமா திசை மாறப்போகிறதா திடீரென ட்விஸ்ட்டு இப்படியெல்லாம் வந்து தம்ப்நெயில் வச்சு மக்களை பரபரப்பு ஏற்றியது. தம்ப்நெயில் மட்டும் வச்சதோடு மட்டும் இல்லாமல் அதை ஒரு விண்டி ஆப் அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் கதை கதையாக சொல்லிகிட்டு இருந்தது, பல பேரை கூப்பிட்டு வச்சு பேசுனது, இது எல்லாமே யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே மாஸ் கமர்ஷியல் மீடியா ஒரு செய்தி ஊடகத்தில் பல பேர் முதலீடு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துலேயும் நடந்திருக்குது. இப்போ நிறைய இளைஞர்கள் சிறுவர்களாக இருக்கும் போதே வருவாங்கன்னு வச்சுக்கிறேன். இப்போ வரும்பொழுது இந்த மாதிரியான ஒரு வானிலை தொடர்பான விஷயங்களை வெளியிடும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வருமானம் இல்லாமல் அதை நகர்த்த முடியாது. அப்போ அவங்களுக்கு தேவை வருமானம். இப்போ வந்து வருமானமே இல்லாமல் ஒரு சேனல் வந்து ஓடிட்டுருக்கோன்னா அது நம்ம சேனல் தான் ஓடிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். பல வருஷமாக எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் நமக்கு வந்து இப்போ வந்து இதன் வாயிலாக எனக்கு வந்து பெரிய அளவில் நான் வந்து வசதி அடைஞ்சிடலை, பெரிய அளவில்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே அடைஞ்சிடலைன்னு சொல்லலாம். இதன் வாயிலாக எனக்கு கிடைக்கக்கூடியது என்பது ஏதோ ஒரு மன திருப்தி தான். மற்றபடி பார்த்திங்கனாக்கா இதன் வாயிலாக எனக்கு பெரிய அளவு லாபம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது, அண்ட் அதிக சம்பாத்தியமும் இதன் வாயிலாக நமக்கு கிடைக்கப் போவதும் கிடையாது. இது வந்து ஒரு
பொதுநலன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த சேனலை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்படி தான் எல்லோரும் பண்ணணும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சோஷியல் மீடியா சமூக ஊடகம், இதில் வந்து காணொலிகள் வெளியிடக்கூடிய அனைவருமே மக்களின் நலன் சார்ந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இது வந்து ஒரு சீசனல், இந்த ஒரு 3 மாதத்தில் தான் பார்த்திங்கனாக்கா சேனல் வந்து ஓரளவிற்கு வியூஸை வந்து எடுக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில். அதனாலேயே அதை போன்ற சிறுவர்கள், சில நாட்களுக்கு முன்பு அவர்கள்லாம் சிறுவர்கள் தான், ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவர்களாக இருந்தவங்க தான், அவங்க வந்து வானிலை அறிக்கைகள் வந்து யாரோ வானிலை ஆய்வாளர்களை இப்போ ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தவங்களை பார்த்து அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. செய்ய ஆரம்பிக்கும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே வியூஸ் எப்படி எடுக்கணுன்னாக்கா இந்த மாதிரி ட்விஸ்ட்டு கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் அதை வர்ணனை பண்ணணும், திடீரென இங்கே கரையை கிடக்க போகுதுன்னு சொல்லணும், இப்படியெல்லாம் குழப்பணுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். அது ஏன் வருதுனாக்கா அதுதான் நான் சொன்னது, இதுதான் இதுதான் அந்த காலகட்டம், அவர்களுக்கு தேவை வருமானமும் அவசியம், அப்போ அவங்களுக்கு இது வந்து தேவைப்படுதுங்கும் போது இதை வந்து அவங்க வந்து செய்வாங்க. இதில் அவர்களை மட்டுமே குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்க்கக்கூடிய நபர்கள் அதில் பகுத்தறிந்து இது ஓரளவுக்கு உண்மையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து இது இவ்வளோதான் சாத்தியம்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்ன தான் நீங்கள் டெக்னாலஜிக்கலாக வளர்ந்துருந்தாலும் இவ்வளோ தான் சாத்தியம்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து அசாதாரணமான ஒரு விஷயத்தை தான் விரும்புகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் விளக்கம் இதற்கு தேவையான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், சம்மந்தமே இல்லாமல் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இப்படிலாம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் சொன்னால் அதை ஒரு 5 மாதம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். 6வது மாதம் பிறந்த பிறகு அது நடக்காது, அதை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தர் வேறு ஏதாவது சொல்லுவார், அதை பிடிச்சிட்டு நம்ம சுற்றிட்டுருப்போம். ஸோ இன்டர்நெட்டுக்கு தேவை பரபரப்பு, பரபரப்பு இருந்தால் தான் வியூஸ் வரும், அந்த வியூஸுக்காக வியூஸ் இருந்தால் தான் காசு வரும், ரெவன்யூ வரும். ஸோ அந்த ரெவன்யூ இருந்தால் தான் இந்த சேனலை வந்து அவங்களால வந்து எடுத்து ரன் பண்ண முடியும், இல்லைனா வேறு வேலை பார்க்க வேண்டியது வரும். ஸோ இப்போ அப்படி தான் இருக்குது சமூகத்தில், அதனால நான் சொல்கிறேன். ரீல்ஸு, வியூஸு, இந்த சேனலில் வீடியோஸு, நம்மளும் அதை தான் பண்ணுறோம். நம்மளும் யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் ஒன்று வச்சுருக்கோம். பட் இந்த சேனல் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேனலான்னு கேட்டிங்கனாக்கா, வியாபார ரீதியாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேனலான்னு கேட்டிங்கனாக்கா நோ, இது வந்து வியாபார ரீதியிலான சேனலே கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. இந்த 2016, 2017 ஆண்டுகள்லேயே சரி, 2018லேயே நிறைய பேர் என்னை வந்து தொலைபேசியின் வாயிலாக அழைத்து வெளியூர்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஃபண்டிங்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஆப் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள், வெதருக்கு உங்களுக்கு இதை மேலும் ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஆசை இருக்குதா, நான் பேசி விட்றேன்லாம் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நான் அப்போ வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கலை, இதை வந்து ஒரு வியாபாரமாக பண்ணுறதுக்கு நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதோடு அது வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறமும் நான் வானிலை தொடர்பான அந்த விஷயங்களை ஷேர் செய்து கொண்டு தான் இருந்தேன். இதெல்லாம் நடந்தது சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக. ஸோ இப்படி தான் வந்து எமர்ஜ் ஆகி வந்தது. ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நீங்கள் ஃபெமிலியர் ஆன உடனே, எனக்கு அப்போ என்ன ஒரு 10,000-15,000 தான் இருக்கும், 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க மேபி ஃபேஸ்புக்கில். 2017 அந்த ஆண்டுகளில் நான் வந்து சொல்கிறேன், 17-18 அந்த ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அப்போவே எனக்கு இந்த மாதிரியான ஆஃபர்கள் வந்து வந்தது. ஏன்னா அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னு தெரியும், கோவிடுக்கு அப்புறம் தான் அப்போ யூடியூப் வந்து ரொம்ப ஃபெமிலியர். அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் அவர் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்னை அப்ரோச் பண்ணினாங்க, அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். எதனால் நான் சொல்கிறேன்னாக்கா, எல்லா சேனல்களும் மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணத்தோடு நடத்தப்படுவதில்லை, அட்லீஸ்ட் மக்களுக்கு பலன் வழங்கக்கூடிய தகவல்களை பகிரணுங்கிற நல்லெண்ணத்தோடையும் நடத்தப்படுவதில்லை. அப்படி ஒரு எண்ணத்தோடு வந்தாலும் அவர்களினுடைய இயலாமை அவர்களை சில விஷயங்களை செய்ய வைக்கும், அவர்களுக்கு தேவை வருமானம், அதனால் அவர்கள் சில வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது, அதனால் சில குழப்பங்களை அவங்க நடுவில் நடுவில் உருவாக்குவாங்க. இங்கே போய் கரையை கடக்கும்பாங்க புயல், அங்கே போய் கரையை கடக்கும்பாங்க, அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும், அப்போ தான் பிரபலம் அடைய முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதற்குள்ளாக நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல வரேன். இப்போ சில கமெண்ட்டுகளுக்கு நான் பதில் வழங்கிட்டேன், ஏன்னா அந்த கமெண்ட்டுக்கு விளக்கம் வழங்குறதுக்கே நமக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் பேச வேண்டியது அவசியமானு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அவசியம்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது, டீட்டெயில்டாக பேசாட்டி இது வந்து புரியாது, அதுக்காக தான் நான் வந்து சொல்ல வந்தேன். உங்களுக்கு இது தொடர்பாக வேறு ஏனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க, நான் பதில் வழங்குகிறேன். திருப்பூர் பகுதியில் மழை வருமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, 1 ஹவருக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. திருப்பூரில் இன்னும் மழை பதிவாகலையா, இனிமே வருவதற்கு வாய்ப்பு குறைவு தான். நண்பா கணேஷ், கணேஷன் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. பெரிய நாயக்கன் பாளையம் வெள்ளமடை ஹெவி ரெயின் காற்று வெள்ளம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். பெரிய நாயக்கன் பாளையம் வெள்ளமடையில் ஹெவி ரெயின் காற்று வெள்ளம் ப்ரோன்னு சொல்லி
மெல்வின் குமார் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. சுரேஷ்குமார், குண்டடம் எனி சான்ஸ் ஆஃப் ரைன். இப்போ குண்டடத்தில் இதுவரைக்கும் மழை பதிவாகலைனாக்கா இனிமேல் பதிவாக வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. சிவகிரி பகுதியில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லி மாணிக்கராஜ் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிவகிரியிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. போடி நாயக்கனூரில் நல்ல மழை பதிவாக இருக்குதுங்க. 1 ஹவர் ரைனுன்னு சொல்லி அர்ஜுன் முருகேசன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சப்தூரில் ஹெவி ரைன்னு சொல்லி பிரீத்திஷ் பிரியா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கதிர்வேல், திண்டுக்கல், ரெட்டியார் சத்திரம் நோ ரைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். உசிலம்பட்டியில் லேசான நனைக்கும் மழை தான் கனமழைக்கு வாய்ப்புள்ளதான்னு சொல்லி பாஸ்கர் 3613 அவங்க கேட்டிருக்காங்க. இதுவரையில் பதிவாகலைன்னா இதுக்கு மேலே பதிவாகிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே பதிவாகிறதுனாக்கா மேபி அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும். பட் இதுக்கு மேலேனா அந்த அதிகாலை நேரத்தில் பதிவாகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பூஜா பழனி, வெள்ளூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெள்ளூருக்கான தகவல்களை இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். குடியாத்தம் பேர்னாம்பட்டு அருகில் ஸ்டாம்ப்ஸ் வந்து இருக்குது. சித்தூர் அருகில் இருக்குது. ஸோ வெள்ளூர் சித்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கிராட்டோஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கே சென்னை வடபழனி பக்கம் மழையே காணும், சென்னை பக்கமே மழை இல்லைங்க, அங்குமிங்குமாக தான் பதிவாகுது, புறநகர் பகுதிகளில் பதிவாகுது. மழை வாய்ப்புகளை நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலகட்டம் தான். நவம்பர் மாதத்தில் வடகடலோர மாவட்டங்கள் அதிக பலனை அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த நவம்பர் மாத கணிப்பு தொடர்பான அறிக்கையே நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. அதை நேரடியில் பதிவு பண்ணலாமா இல்லை காணொலியாக பதிவு பண்ணலாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நடுவில் இப்போ கொஞ்ச நாள் நான் வந்து சென்னை வரைக்கும் போக வேண்டிய வேலை என்று இருக்கிறது. அதன் பிறகு ஒரு நேரலை ஒன்று வைத்து அடுத்து பிறக்க இருக்கும் நவம்பர் மாதத்தின் வானிலை தொடர்பாக நம்ம வந்து விவாதிக்கலாம். கடல்சார் அலைவுகள்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. நவம்பர் மாதம் மத்தியில் அது ரொம்ப சாதகமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கார்லேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா நவம்பர் மாதம் மிக சிறப்பான மாதமாக வடகடலோர மாவட்டங்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம். தென் கடலோர மாவட்டங்கள் உட்பட தென் மாவட்டங்களும் ஒன்றும் சோடை போவாது. இந்த ஆண்டு தென் மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ கிடையாது. அதனால் நீங்கள் காத்துருங்க, உங்களுக்கு என்ன நேரம் இருக்குது. தென் கடலோர மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், தென் கடலோர மாவட்ட நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது ஒன்று தான். நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கலாம், நெல்லை மாவட்டத்தில் இருக்கலாம், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் பெரிய அளவில் மழை இல்லைன்னா நீங்கள் வந்து காத்துருங்க. வடகடலோர மாவட்டங்களில் முதல்ல ஆக்டிவ் வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபேவராகி நல்ல மழை வந்து பதிவாகும். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் சுழற்சிகள் வந்து இன்னும் கீழே உருவாக பார்த்தீங்கன்னாக்கா தென் கடலோர மாவட்டங்களுக்கு சாதகமான அமைப்பாக தான் அது வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலை கொள்ளவே தேவை கிடையாது. தாம் வேலாயு அவர் என்ன சொல்லுங்க, என்னுடைய பெயர் இஸ்ரவேல் பரமானந்தம், ஆலங்குளம் வட்டாரம், வெங்கடேஸ்வரபுரம் அருகே கடங்கநேரி பலத்த இடி மின்னலுடன் கனமழை பெய்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்றி இந்த தகவலை எங்களுடன் பகிர்ந்ததுக்கு. இஸ்ரவேல் பரமானந்தம் அவருடைய பெயர். அதுக்கப்புறம் விஜய் அவர் வந்து தென்காசி சங்கரன் கோயில் நியரில் தான் ப்ரோ, ஊத்துமலை செம்ம ரெயின் ப்ரோ, வெள்ளம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த நீர் தேங்கி நிற்கிறதுக்கும் வெள்ளத்திற்கும் வித்தியாசம் என்பது, அதாவது அது எப்படின்னா சரியாக சொல்லப்படலை. வெள்ளம்னாக்கா ஒரு இடத்துலையே ஒரு சில மணி நேரங்கள், ஒரு நாள் தண்ணி தேங்கி நின்றுச்சுனாக்கா அதை நம்ம வந்து சொல்லலாம். அதாவது ஓடுவது, தண்ணீர் வந்து ஓடுவதை கூட அது வந்து தொடர்ச்சியாக இருக்கணும். இப்போ மழை பெய்ஞ்சதுனால சில மணி நேரங்கள் ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிறதுனாலையோ அதை நம்ம வந்து வெள்ளம்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கிறது. பட் அந்த பகுதியில் என்ன நிலவரம் என்பது அந்த நண்பருக்கு தான் தெரியும். ஸோ விஜய் அவர் அப்படி தான் அவர் தான் வந்து சொல்லியிருக்கார் இந்த தகவலை நமக்கு. அவருக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லிக்கொள்வோம். கோவில்பட்டி சமரைன்னு சொல்லி அரசன் S5020 அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் தாலுக்காவில் எப்போ மழை பெய்யும், வருங்காலங்களில் மழை பெய்யும், நீங்கள் பொறுமையாக காத்திருங்க, கண்டிப்பாக மழை வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு. இந்த ஆண்டு கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்பே ராஜசிங்கமங்கலம் பகுதியில் இருக்கிறது. அங்கு சாமி செல்லையா அவங்க தான் அந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. முத்துப்பாண்டியன், கலிங்கப்பட்டி வீர கேரளாம்புதூர் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே மழை வந்து பதிவாக இருக்கிறது. அண்டு இதெல்லாம் வந்து 5 மணி நேரத்திற்கு முன்பாக கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ கேள்விகள்னு சொல்ல முடியாது, அவங்கவுங்க அவங்களுடைய
பகுதியின் நிலவரத்தை சொல்லியிருக்காங்க. அது நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பலரும் கமெண்ட் செக்ஷனை ஸ்க்ரால் பண்ணாங்கனாக்கா அவங்கவுங்க பகுதியை அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே வந்து பெரிய விஷயம். ஏன்னா அந்தந்த பகுதியின் நிலவரம் அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ நம்ம வந்து நிகழ் நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை மேயங்கள் இருக்குன்னு சொல்கிறோம், பட் அவங்கவுங்க பகுதியின் நிலவரத்தை அவங்கவுங்க பதிவு பண்ணும்பொழுது அங்கே என்ன கண்டிஷன்ஸுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அருண் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் மேற்கு இதுவரைக்கும் ரெயின் இல்லை ப்ரோ, எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது, அதாவது இன்றைக்குன்னா அதிகாலை நேரத்தில் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. நம்ம பார்க்கலாம் பிற்பகல் மாலை அல்லது இரவு நேரங்களில் மேபி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த நேரலை சாரி இந்த கேள்வி பதில் செஷன் கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கோம், ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கிலே நிகழ் நேர தகவல்களை முடித்துட்டோம். சில மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக மேலோட்டமாக தான் சில விஷயங்களை பகிர்ந்திருந்தேன், ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் நான் போகலை. ஏன்னா இது வந்து ஒரு டிப்பிக்கல் கண்டிஷன், இது வடகிழக்கு பருவமழை காலகட்டம், இது வந்து வெப்பசலன மழை காலகட்டம் கிடையாது. ஸோ ஸ்டாம் எல்லாம் ஒரே டைரெக்ஷன்லேயே கண்டினியூஸாக மூவ் ஆகும்னு சொல்கிறதுக்கு ஏதோ அந்த சர்க்குலேஷன் அங்கே கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று அமைப்பினால் அந்த மழையானது கிடைத்திருக்கிறது. ஸோ காற்றின் திசை மாற்றம் மற்றும் வேக மாற்றத்தினால் கிடைக்கக்கூடிய மழை தான் அது. இதில் வந்து நம்ம ஒரே டைரெக்ஷனில் தான் ஸ்டாம் நவரணும்லாம் அவசியம் கிடையாது. இது சொல்கிறதுனா அது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வந்து மாறும். ஸோ அதனால் வந்து நம்ம நிகழ்நேர தகவல்களை பதிவு பண்ணிவிட்டு அடுத்த சில நிமிடங்கள் இப்போலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக சில தகவல்களை பகிர்ந்து கொண்டு விட்டு அதுக்கப்புறம் சில விளக்கங்கள் தான் வழங்கியிருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக இந்த ஊடகங்களில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் தொடர்பாக தான் உங்கள் கூட நிறைய தகவல்களை நான் ஷேர் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த தகவல்களும் உங்களுக்கு விளக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அதிகமான விளக்கங்களை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு வதந்திகள் அந்த மாதிரிலாம் பரவுது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் பரவுதுங்கிறத நம்ம அடிப்படையிலேருந்து பார்க்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை நிறையவே உங்களுக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் இது வந்து தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படும், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, தேவையில்லாதவங்க தேவையில்லைனாக்கா அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் அது ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஒருவேளை நிறைய பேர் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிலாம் போடுறாங்கன்னு யாராவது ஒரு கேள்வியை முன் வச்சிங்கனாக்கா அதுக்கு என்னோடய பதில் வந்து இது தான், இது சோஷியல் மீடியா, இல்லை யார் வேணாலும் எதை வேணாலும் பதிவேற்றம் பண்ணலாம், எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு தான் பதிவேற்றம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, யார் வேணாலும் பதிவேற்றம் பண்ணலாம். இது வந்து ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாகவும் சில பேர் கருதுகிறாங்க. படிக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க, ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஏதாவது ஒரு கண்டென்ட் பரபரப்பாக போட்டாக்கா அவங்களுக்கு அமௌண்ட் வரும். பிக் பாஸ் ரிவ்யூவில் வந்து எல்லாமே நடக்குது, இங்கே எது இங்கே நடக்காமல் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எது தேவையோ அதை சரியாக நாம் பார்த்து அதை நாம் தேர்ந்தெடுத்துக்கொள்வது நல்லது. அந்த அளவுக்காவது சுதந்திரம் வந்து யூடியூப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த ஷார்ட் வீடியோ இருக்குல்ல, ஸ்க்ரால் பண்ண நம்ம விருப்பமே இல்லாமல் அதுவே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சரியானே தெரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. சரி இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் நண்பர்களே. ரொம்ப லென்த்தான காணொலி, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்.